வணக்கம். இன்றைக்கு நான் இருப்பது சிங்கப்பூரின் மிக புகழ்பெற்ற இடம் கேம்பர்லின் சாலை. இந்த சாலையில் ஒரு வரலாறு உண்டு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த சாலை ஒரு பெரிய வரலாறை கொண்ட இடம். நான் போகவிருக்கும் இடம் தமிழர்கள் இன்று போரோச்சி கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம். அது என்ன தெரியுமா? அதுவும் ஜோதி ஸ்டார். அந்த ஜோதி ஸ்டார் இப்பொழுது சென்றப்பா உயர்ந்து நிற்கும் இந்த ஜோதி முன்பு ஒரு சிறிய கடைக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இங்குதான் என்னோட முதல் 80களில் உள்ள பாடல்களை எல்லாம் இங்குதான் வாங்கி நான் பாட ஆரம்பித்தேன். நான் பாடகனானதுக்கு காரணமே இந்த ஜோதி ஸ்டாரில் உள்ள அந்த இசைக்கூடம்தான். இப்படி தொடங்கிய இந்த நிறுவனம் இன்று மிகப்பெரிய அளவில் உறவுகளோடு ஒன்றித்து தமிழர்கள் நன்றாக உயர முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மாலை முதல் அனைத்து பொருட்களையும் இங்கு பெறுவதற்கு ஒரே இடம் என்ற பெயரை தனக்குள் வைத்திருப்பது ஜோதி கடை. ஜோதி ஸ்டோர் என்றால் அதில் அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை சிங்கப்பூரில் மட்டுமல்ல உலகில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயர் ஜோதி. ஜோதி ஸ்டோரின் உரிமையாளர் திரு ராஜ்குமார், அவரது துணைவியார் மற்றும் உறவினர்களோடு ஒன்றுபட்டு இந்த மாளிகையை மிக அழகாக பிரம்மாண்டமாக நடத்தி வருகிறார்கள். தமிழர்களின் ஒற்றுமைக்கு இது ஒரு உதாரணம். எனக்கு பிடித்த ஒன்று, இணையத்தில் பார்க்கும்போது ஜோதி ஸ்டார் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஸ்டாரில் மிக அதிகமான இடத்தில் இருக்கிறது என்ற பெருமைக்குரியது. ஜோதி ஸ்டார் போன்று அனைவரும் உயர்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தமிழர்கள் தமிழர்களுக்கு ஒற்றுமையுடன் உதவி செய்ய வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை இதோ இந்த படத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். நண்பர்களோடு நான் எடுத்துக்கொண்ட படம். நீங்களும் அங்கு செல்லும்போது அந்த நிறுவனத்தின் பெருமைகளையும் கேம்பர்லின் மற்றும் ஸ்ராங்கூன் வட்டாரத்தின் அதன் சிறப்புகளையும் உணர்ந்து பாராட்டுவோம். நன்றி.